மாவட்டத்தில் கீரனூர் கூட்டுறவு சங்கத்தில் தற்போது முறைகேடு நடந்திருக்கிறது. 1 கோடி ரூபாய் அளவிற்கு நகைக்கடன் மோசடி நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர். நீங்க இந்த மோசடி குறித்து முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. 5 சவரனுக்குட்பட்டு நகை பெற்றிருக்கக்கூடியவர்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்யக்கூடிய விதமாக அரசு அறிவித்திருந்தாலும் பல்வேறு முறைகேடுகள் வந்ததன் அடிப்படையில் தொடர் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆய்வில் தற்போது புதுக்கோட்டை கீரனூர் தொடக்க கூட்டுறவு வங்கியில் 1 கோடி ரூபாய் நகைக்கடன் முறைகேடு நடைபெற்றிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வங்கி செயலாளர் மற்றும் மேற்பாளர் இருவரையும் தற்காலிகமாக பணிநீக்கம் செய்து கூட்டுறவுத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக புதுக்கோட்டையினுடைய மண்டலம் கீரனூர் தொடக்க கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி அந்த நகைக்கடன் முறைகேடு நடைபெற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அறிவிப்பு வெளியிட்டதற்கு பின்பாக கடந்த 7ஆம் தேதியிலிருந்து ஆய்வு செய்ய போது நகைகள் இல்லாமல் கொடுத்த கடன்கள் வங்கியில் கண்டறியப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் பட்டியலில் இருக்கக்கூடிய வகையில் அங்கு 934 பொட்டலங்கள் இருக்க வேண்டும். ஆனால் ஆய்வு செய்து பார்த்ததில் 832 பொட்டலங்கள் இருந்ததும் அதனுடைய மதிப்புகளை அளவிட்டு பார்க்கும் போது பட்டியலில் இருப்பதன்படி பார்த்தோம் என்றால் 3,63,16,200 இருக்க வேண்டும், கடன் கொடுத்திருக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் பொட்டலங்கள் குறைவாக வைத்து 2,54,96,200 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 102 பொட்டலங்களுடைய 1,08,17,500 இல்லை என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பில் இல்லாமல் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஆயின் போது அந்த கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதால் வங்கி நகைக்கட பெட்டியின் சாவிகள் மற்றும் மேலாண்மை இயக்குநர்களால் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டு ஆய்வு அளவுகளால் சமர்ப்பிக்கப்பட்ட பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த 102 நகைக்கடன்களும் வங்கி பணியாற்றும் பணியாளருடைய உறவினர்கள் பெயரில் வழங்கப்பட்டிருக்கிறதா மற்றும் நிர்வாக குழு உறுப்பினருடைய உறவினர் பெயர்களும் வழங்கப்பட்டுள்ளதா எனவும் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த முறைகேடுகள் தொடர்பாக வங்கி செயலாளர் பி நீலகண்டன் மற்றும் மேற்பார்வையாளர் என் சக்திவேல் ஆகிய இருவரும் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதோடு வங்கி நகை மதிப்பீட்டாளர்களுடைய என் கண்ணையவேலு வங்கியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் முறைகேட்டினை நோக்கத்துடன் மேற்கொண்டிருப்பதால் குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த முறைகள் தொடர்பாக தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவின் கீழ் விரிவான விசாரணைக்கு ஆணையிடப்படும், அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூட்டுறவு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஆய்வுக்குழுவின் முழுமையான அறிக்கையின்படி நகைக்கடன் தொகையான 1,08,17,500 வங்கி செயலாளர் மற்றும் மேற்பார்வையாளர் நகை மதிப்பீட்டாளர் ஆகியிலிருந்து மொத்த தொகையும் கைப்பற்றப்பட்டு தீவிரமான மற்றும் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு முழுவதுமாக வசூல் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூட்டுறவு சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 1 கோடி ரூபாய் அளவிற்கு புதுக்கோட்டை கீரனூர் தொடக்க கூட்டுறவு வங்கியில் முறைகேடு நடைபெற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அன்பின் தகவல்களுக்கு நன்றி அன்பு செல்வன்.